வங்கக்கடலில் உருவான புரவி புயல் வலுவிழந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் திடீரென பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தித்தது. குறிப்பாக நெல்லை மாநகர் பகுதிகளான நெல்லை டவுன், ஜங்ஷன், பேட்டை, பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை, தச்சநல்லூர், சமாதானபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 40 நிமிடம் கனமழை வெளுத்து வாங்கியது. இதேபோல் சுத்தமல்லி, சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி உட்பட மாவட்டத்தின் பிற பகுதிகளிலும் கனமழை பெய்தது. நெல்லை மாநகர் பகுதியில் தொடர்ந்து லேசான மழை பெய்து வருகிறது. புரவி புயல் காரணமாக நெல்லை மாவட்டத்திற்கு கடந்த 3 நாட்களாக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. இருப்பினும் நெல்லை மாவட்டத்தில் இன்று மாலை வரை கனமழை எதுவும் பெய்யவில்லை. அதே சமயம் 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. லேசான தூறல் மட்டும் விழுந்தது. இந்த சூழ்நிலையில் புயல் வலுவடைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வருவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புயல் கடக்கும் விதம் ஒருவித அச்சத்தை கொடுத்தாலும் மழை பெய்தால் ஏரி குளங்கள் நிரம்பும் என விவசாயிகள் பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்தனர். ஆனால் மழை பொய்த்ததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்த சூழலில் இன்று பெய்து வரும் கனமழையால் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வரவழைக்கப்பட்டு கடலோர பகுதிகள் மற்றும் தாழ்வான இடங்களில் தயார் நிலையில் வைக்கப்பட்டனர். அதேபோல் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள கருணாகரன் 2 நாட்களாக நெல்லையில் தங்கியிருந்து பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.